அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயராக உங்களுக்கு மாற வேண்டும். பொதுவாக உங்களை பொறுத்தவரையிலும் இந்த 2022 ஏதேனும் ஒரு நல்லது நடக்குமா, நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நேயர்களே, இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயராக இருக்க வேண்டும் என்று நான் என் அன்னை வாராகி தேவியை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். இந்த 2020 கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே நமக்கு ஒரு பெட்டரான ஆண்டா, ஒரு இயராக அமையலை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 19, 20, 21 இந்த 3 ஒரு பெட்டராக அமையலை. ஸோ வேர்ல்டு வைடு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். இந்த 2022 நிச்சயமாக ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? எப்படி சாமி இருக்கும்? ரொம்ப அருமையான ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையப்போகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய டிரான்சிட்ஸ்லாம் நிறையவே நடந்திருக்கு. 12 ராசிக்குமே நல்லது நடக்க போது, அது வேற விஷயம். ஆனாலும் கூட ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது நடந்திருக்கின்ற ரெண்டு டிரான்சிட் ரொம்ப முக்கியமான டிரான்சிட்டாக இங்கே கருதப்படுகிறது. பிளானட்டரி பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, நாளே 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம இந்த வருடத்துக்கான பலன்களை சொல்ல போகிறோம். வெறும் 4 கிரகங்களை, அதாவது வருஷ கிரகமான சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது, இவங்க 4 பேரை கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த இயர் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கால்குலேஷன் செய்ய போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு பகவான் கும்பராசியிலும், சனி பகவான் மகர ராசியிலும், ராகு பகவான் மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரை ரிஷபத்திலும், கேது பகவான் மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரையில் விருச்சக ராசியிலும் இருக்கிறார்கள். அன்பு நேயர்களே, இந்த வருஷம் 2022 2 கிரக பயிற்சிகள் நடைபெறுகின்றன. இந்த 2 கிரக பயிற்சியும் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான மாற்றங்களை, வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. யாரெல்லாம் ரொம்ப டவுனாக இருக்கீங்களோ, அதில் பாதாளத்தில் இருக்கிறீங்களோ, அவங்களாம் ஒரு கை கொடுத்து தூக்கி வெளியில் கொண்டு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட்டாக இந்த ராகு கேதுடைய பயிற்சி அமைய இருக்கின்றது. ஸோ இந்த ராகு கேது பயிற்சி இந்த வருஷத்தில் 2 பயிற்சின்னு சொன்னேன். முதல் பயிற்சி மார்ச் மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் ரிஷபத்திலிருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள். ஸோ இதை வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது நம்ம சொல்லிவிடுவோம். அதே போல் சனி பகவானை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முழுவதுமே மகர ராசியில் தான் இருக்கிறார். குரு பகவானை பொறுத்தவரையில் நெக்ஸ்ட் நவம்பர் லாஸ்ட்டு வரையிலும் அந்த கும்பராசியிலேயே விற்றிருக்கிறார். ஸோ ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையில் எனக்கு 2 மாதம், ஜனவரி பிப்ரவரி 2 மாதம் தான். மார்ச் மாதம் இங்கே வந்துட்டாங்கனாக்கா அடுத்து இருக்கக்கூடிய 10 மாதங்களும் ராகு பகவான் வந்து குரு பகவானை டச் பண்ணுவார் 3ஆவது பார்வையாக. அதே போல இங்க இருக்கக்கூடிய கேதுவுக்கு திரிகோண தொடர்பு ஏற்படும். துலாத்துக்கு கேது வந்துட்டார் அப்படின்னாக்கா கும்பத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் துலாத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. ஸோ இதனால என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகுதோ, ஏன்னா இந்த வருட பலன்கள், இந்த வருஷ பலன்கள் சொல்லும் போது, புத்தாண்டு நியூ இயர் ராசி பலன்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 4 ராசிகளை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல போகிறோம். பொதுவாக நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் 12 ராசியாக இருந்தாலும் சரிதான், இந்த 4 கிரகங்களை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் உங்களுக்கான பலன்களை சொல்லவே முடியும். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த 2022ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான வருடமாக மாறப்போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 யாருக்கு நல்லது செய்யுதோ இல்லையோ, நிச்சயமா ரிஷபராசிக்கு பல மடங்கு, ஒரு மல்டிபிள் டைம்ல உங்களுக்கு நல்லது செய்ய போகுது இந்த ஆங்கில புத்தாண்டு. அப்படின்னா ரிஷபராசிக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மல்டிபிள் டைமில் பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது நாள் வரையில் உங்கள் ராசியில் இருந்து வரக்கூடிய அந்த ராகு பகவான், அதே போல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து வரக்கூடிய கேது பகவான். கேது என்று சொன்னாலே தடை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்போ ரிஷபராசி என்பர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக 2020 செப்டம்பர் மாதத்திலிருந்து ரிஷபராசி என்பர்கள் எதெல்லாம் செய்து பார்த்தாங்களோ அந்த எல்லா வேலையிலும் எல்லா விஷயத்திலும் தடைகள் 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 என்று தொடர்ந்து பல தடைகளை சந்தித்து வந்திருப்பார்கள். அந்த சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைகிறது. ரிஷபராசினியர்களே ஜஸ்ட் 2 months தான், ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம், இந்த ரெண்டு மாதம் தான். ஸோ மார்ச்லேருந்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அங்கே வெளியில் போயிடுறாரு. உங்கள் ராசிக்கு 12வது வீடாக விளங்கக்கூடிய மேஷத்துக்கு சென்று விடுகிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 6வது வீடாக இருக்கக்கூடிய மறைவு ஸ்தானமான துலாத்துக்கு கேது பகவான் சென்று விடுகிறார். அப்போது ராசியை விட்டு பாம்பு தள்ளி போச்சு, வெளியில் போச்சு அப்படின்னு சொன்னாலே ரிஷப ராசி அன்பர்கள் ரொம்ப சந்தோஷமாயிடலாம், ஒரு ஹாப்பினஸ் அந்த ஒரு மனநிலைக்கு வந்துடலாம். நிச்சயமா இந்த 2022 ஒரு சந்தோஷமான ஒரு ஃபுல் ஹாப்பியான ஒரு இயரா உங்களுக்கு அமைய போகுது. ராகுவால நீங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். சும்மா இருந்த ஒருத்தருக்கு ஒரு பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து கொடுத்துருப்பார். 10 கோடி 15 கோடி 50 கோடி பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து எவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறதுக்கு பணத்தை கொடுத்தாரோ அந்த சம்பாதிச்ச பணத்துக்கு மேல ஒரு 10% வட்டி போட்டு போகும்போது வாங்கி போயிட்டுருப்பார். ராகுடைய வேலையே இது தாங்க, எவ்வளோ கொடுப்பாரோ அவர் கொடுத்ததை விட ஒரு 10% அதிகமாக போகும்போது வாங்கிட்டு போயிட்டுருப்பார். அப்போது அந்த ராகுவால் பாதிக்கப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு காயத்துக்கு மருந்து போடுகின்ற விதமாகத்தான் இந்த வருடம் அமையப்போகுது. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எவ்வளவாக இருந்தாலும் அந்த கடன் சுமைகள் கண்டிப்பாக குறையும். அதே போல் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது, பணம் கொடுத்தவங்க வந்து கேட்கறது அல்ல, அவங்க அதிகாரம் பண்ணுறது, மிரட்டுறது, இது சம்பந்தமான சண்டை சச்சரவுகள் இருக்கிறது. அதே போல் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இடதோஷங்கள் அல்லது இடம் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், கட்ட பஞ்சாயத்து, அதிகாரங்கள், டேக்ஸ் கட்டுறது, டேக்ஸ் சம்பந்தமான வம்பு வழக்குகள், அரசு அதிகாரிகளுடைய எதிரிகளாக மாறுறது, இப்படி பல பிரச்சனைகளை பல மனக்குழப்பங்களை சந்தித்து வரக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இவங்கெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக உங்களுக்கு சப்போர்ட்டாக மாறுவதற்கான வாய்ப்புகளை இந்த 2022 ஏற்படுத்தி தருகிறது. அதோடு மட்டுமல்ல, நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போல உங்க ராசிக்கு 10வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான், தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 2வது வீடான தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தொழில் சிறப்பானதாக இருக்கும். நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழிலில் இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள், தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகளான தொடர்ந்து தொழில் பண்ற சாமி நிறைய முயற்சி எடுக்கிறேன், ஆனாலும் என்னால் வெற்றி பெற முடியவில்லை, ஸோ எனக்கு அந்த தடை எதனால வருது, எனக்கு ஏதாவது செய்துட்டாங்களா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கூட நான் யோசிக்கிறேன். ஸோ ஒரு மறைமுகமான தோஷங்கள், மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த மறைமுக பிரச்சனைகளாக கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷப ராசி அன்பர்களே. அதே போல் பெரிய மனக்குழப்பங்கள் அல்லது ஆரோக்கிய குறைவுகள், ஸோ ஹெல்த் வைஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, டிசீஸ் சம்மந்தப்பட்டது இருக்குமே, ஆனால் ஒரு ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது சம்மந்தப்பட்டது இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட உங்களுக்கு சக்ஸஸாக மாறதுக்கான சான்சஸ் உண்டு. ஹெல்த் வைஸ் நல்லா சிறப்பானதாகவே இருக்கும். ஆரோக்கியங்கள் கைகூடும். ஆயுள் பாவங்கள்லாம் நீடிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. கண்டங்கள் அப்படி இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட சரியாகிறதுக்கான சான்சஸ் உண்டு. பொதுவாக நம்ம பார்த்துன்னு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட ராசிக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால், இன்னும் கூட உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வரும்போது நிச்சயமாக அதுக்கு துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அதுக்கான பரிகாரம் என்ன, நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், என்ன மாதிரி நீங்கள் பரிகாரங்கள் செய்யணும், எதை செஞ்சால் நீங்கள் வெற்றி பெறலாம் லைஃப்பில், ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியும் ரிஷபராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசிக்கு பொறுத்தவரையில் அரசியலில் வெற்றி பெறக்கூடிய அருமையான வாய்ப்பு இந்த 2022 பெற்றுத்தருது. யாருக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. காரணம், ராகு அங்கேருந்து வெளியில் போயிட்டு 12வது வீட்டில் 6-12 அமர்ந்து சனி பகவானுடைய தொடர்பு இல்லாமல் சனி பகவான் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கிறார், திரிகோண தொடர்பில் பார்க்கிறார். அப்போ இந்த கிரக அமைப்பு இருக்கின்றதே இது அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பாக அமைகிறது. ஸோ இந்த 2022 அரசியலுக்கு கை கொடுக்கும். அதே போலதான் சினிமாத்துறைக்கும் இந்த நீண்ட நெடும் காலமாக பல பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த சினிமா துறை அன்பர்களை இந்த 2022 உங்களுக்கு அற்புதமான வருடமாக அமையப் போகின்றது. வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் போட்டு வச்சிருக்கக்கூடிய முதலீடுகள், அந்த முதலீடுகள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல போய் லாக் ஆகிடுது கொடுத்த பணம் எனக்கு திரும்ப நேரம் காலம் தெரியாமல் நான் போய் உள்ள மாட்டிக்கிட்டேன். அந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டுருக்கேன். ஏன்னா இவங்க ஏமாற்றிட்டாங்க, நேம் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, ஏன்னா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய குறைகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு அதெல்லாம் உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்யும்பொழுது உங்களாலும் இந்த வருடம் சாதித்து காட்ட முடியும், வெற்றி பெற முடியும் சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே. அதே போலதான் குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மிக சிறப்பான வருடமாக அமையப் போகிறது. இருந்தாலுமே கூட கணவன் மனைவி ஒற்றுமையில் கொஞ்சம் அதிக கவனம் தேவை. அதே போல மறைமுக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், மந்திர மாந்திரிகங்கள், இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரையில் இதனால் 7 இருந்து வந்த கேது 6ஆம் பாவத்திற்கு சென்றிருக்கிறார். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கேது குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். ஆண் பெண் உறவு முறைகளை எச்சரிக்கையும் கவனமும் தேவை என்பதை சொல்லிக்கொண்டு